எல்லாரும் திமுகவுக்கு போட்டுருங்க. அதுதான் நாங்களும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து திமுக தூக்கி தூர போட்டுருவோம். நாம் தமிழர் கட்சிக்கு போட்டால் பிஜேபி வந்துடும். பீத்த பயன்களா அறிவேனா? கருணாநிதி விட ஜெயலலிதா சிறந்த தலைவர் என்று மக்கள் வாக்கு போடல. நீங்க கொடுமையில தாங்க முடியாம கோபத்துல போட்டாங்க. ஃப்ராடு பயலா எம்படி கலந்து படிக்க வைத்தவன் காமராஜ், குடிக்க வைத்தவர்கள் நீங்கள். எதுக்கு கிறிஸ்தவனான, எதுக்கு இஸ்லாமியனான? வரலாற்றுல இருந்து பேசுவோம். பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்ன, பாதி வெள்ளையா இருக்கு நீ சொன்ன, முழு வெள்ளையா இருக்கு கர்த்தருக்கு தோத்துறோம்னா கூட போயிட்டான். அவன் தொட்டான் போயிட்டான். வா பரப்பையில வாரா, டே பல்லப்பையில இங்க வாடான்னா அவன் வந்தா வாங்க பாயின்ன. பள்ளம் பறையினா இருந்து கேவலப்படுறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். செருப்போ விளக்கு மாற கட்ட கம்போ ஏதோ ஒன்று நீங்க ரெண்டு பேரும் மாறுபடுறீங்க. ரெண்டு பேருமே திருட்டு போயிருங்க, ரெண்டு பேருமே யோகிக்கப்போ அப்படி கட்டவர் வரைக்கும் ஊண்டி நிமிந்து நான் வளர்கிறேனே மம்மி அது மாதிரி நெஞ்சு 56 இன்ச்சு இருந்து பயன்ல ராஜா. நீ துப்பாக்கி ரஷ்யால வாங்குற, பீரங்கி இத்தாலியில் வாங்குற, தோட்டாவே வேற ஒருத்தண்ட வாங்குற, நீ என்னதான் தயாரிப்ப? சாம்பிராணி ஊதுபத்தி நாட்டின் காவலர்களா வச்சோம்னா நம்ம நிலைமை என்னன்னு பாருங்க. மாதிரி ஒரு ஃப்ராடு கூட்டம் உலக வரலாற்றுல கிடையாது. போய் அதுக்கு போராடி ஜெயிலுக்கு போனது நம்ம. 400 அப்படிதான் கத்திட்டு வருது இவங்க. ஒரு காமெடி பீஸுங்க வடிவேல், ஏதோ என்ன முடியுமோ அதுக்கு ஏற்பதாக ஒரு தீர்ப்பு சொல்லி விடுங்க. ஃப்ராடு பயலா, ஃப்ராடு பயலா. இந்தியாவிற்கென்று எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. ஏன் இந்தியா ஒரு நாடே இல்லை, இந்தியா பல தேசங்களின் ஒன்றியம். ஏன் திராவிட நாடை கைவிட்டீங்க, எவனும் ஒத்து வரலைன்றீங்க? அப்புறம் என்ன நீங்க தமிழ்நாடு தமிழருக்கே, அதே தான் நாங்களும் சொல்றோங்கிறோம். தமிழ்நாடு தமிழருக்கே அதை ஆள்கிற உரிமையும் அவருக்கேங்கிறோம். டே நரிக்கு இடம் கொடுத்துட்டேடா. எதில்? சிங்கத்தின் குகைக்குள்ளடா. இது வெறும் சிங்கத்தின் குகை மட்டும் இல்லடா, புலிகளின் குகைடா. இதுக்குள்ள நரிக்கு இடம் கொடுத்துட்ட. காசுக்கின் மக்கள் வாக்கு விற்கிறாங்க, 5-க்கும் 10-க்கும் அல்லாடுறாங்க. மதிப்பு மிக்க உரிமையை 1000-2000 அற்ப காசுக்கு விற்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களை வைத்ததையா? அவன்தான் பிழையானவன். கஜா புயல நாடுவாதி அழிந்தது. ஒரு வார்த்தை ஆறுதல மோடி சொன்னது, ராகுல் சொன்னது, ஒரு வார்த்தை. இந்த பேரிடர் மிகுந்த துயரத்தை தருகிறது. அதிலிருந்து மீண்டு வர மக்களுக்கு நாங்கள் துணை நிற்போம். உயிர்களை இழந்து வாடுகிற, உறவுகளை பறிகொடுத்து நிற்கிற மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். ஒரு வார்த்தை வடித்த கண்ணீர் ஒரு சொட்டு ஆறுதல் வார்த்தை, ஒரு வார்த்தை வெக்கமா இல்லையா? எங்ககிட்ட மறுபடியும் ஓட்டு கட்டு வர்றதுக்கு ஓட்டை போட்டுடணும். என்ன ஆனாலும் இவர் வந்துடுவார், ஓட்டை போட்டுடணும். ஒரு தடவை கூட பார்க்க வராத நீங்கள் 30 நாளில் 4 தடவை ஓட்டு கட்டு வந்துட்டீங்க. மோடி, ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ஆளுகிற மோடி தான் வரல, அதுக்கு எதிராவது ராகுல் காந்தி. மறுபடியும் நீங்கள் நாட்டை கொடுத்துடணும். இவர் நல்லாட்சி கொடுத்துருவாங்கன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்துடணும். ஏதோ ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் மாறுபடுறீங்க. ரெண்டு பேருமே திருட்டு போயிடுங்க, ரெண்டு பேருமே யோகிக்கப்போ. ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட் அளவு கூட இல்லாத பிரான்ஸ், அவன்கிட்ட போய் நாட்டின் பாதுகாப்புக்கு நீ போர் விமானம் வாங்குற, ஆனால் வாய் நான் வளர்கிறேனே மம்மி, ஹார்லிக்ஸ் பாய் மாதிரி இந்த பையன் சொல்லுவாங்க, குள்ளமா இருப்பான் ஆனால் அப்படி கட்டவர் வரைக்கும் ஊண்டி நிமிந்து நான் வளர்கிறேனே மம்மி அது மாதிரி. ஏய் நெஞ்சு 56 இன்ச்சு இருந்து பயன்ல ராஜா, நெஞ்சுக்குள்ள இதயம் பெருசா இருக்கணும் ராஜா, அது ஒழுங்கா இருக்கணும்ல. அது பூரா வஞ்சகமும் நஞ்சுமா இருக்கு, பிரச்சனை அதுதான். இந்த போர் விமானத்தை இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டுக்கு விற்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணானா? பாகிஸ்தானுக்கும் விற்பான், பங்களாதேஷுக்கும் விற்பான், அமெரிக்காவுக்கும் கொடுப்பான், ஆஸ்திரேலியாவுக்கும் கொடுப்பான், சீனாவுக்கும் கொடுப்பான், எல்லா நாட்டுக்கும் கொடுப்பான். நீ துப்பாக்கி ரஷ்யாவில் வாங்குற, பீரங்கி இத்தாலியில் வாங்குற, தோட்டாவே வேற ஒருத்தண்ட வாங்குற, நீ என்ன தான் தயாரிப்ப? சாம்பிராணி ஊதுபத்தி வேற என்ன தயாரிப்பேன்? திருநீர் அதிக வச்சா திருநீர் குங்குமம் வேற என்ன தயாரிப்பேன்? டே மொட்டை அருவானா இருந்தாலும் சொந்த அருவாளா இருக்கணும்டா. செருப்போ விளக்கு மாற கட்ட கம்போ நம்ம தான் இருக்கணும்யா. யோ என்னையா நீ, நாட்டின் பாதுகாப்புல கூட தற்சார் படையில கேட்டா எல்லா நாடுகளும் அப்படித்தான் பண்ணு. அப்பெல்லாம் உனக்கு தெரியல, ஜப்பான் வேற நாட்டில் கறி வாங்கினதோ
ஜெர்மன் வேறு நாட்டில் கறி வாங்கினதும் நம்பாக்கல, சீனா வாங்கினதெல்லாம் தெரியல. இவங்க ஒவ்வொரு குடியரசு தலைவத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என் தம்பி தங்கையில் கவனிக்கணும், இராணுவ பேரணி எடுத்துவாங்க, கைங்கு ஒட்டகத்தில் போகிறது, குதிரையில் போகிறதுலாம் தலைவர்கள்லாம் உட்காந்து கொட்டாய விட்டு பார்த்துருப்பாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சீனா இந்த மாதிரி பேரணி நடத்தி நீ பார்த்துருக்கியா? காட்டு பார்ப்போம், காட்ட மாட்டான். அந்த பையன் எல்லாரும் இருள் கண்டி கூடி கிடக்கிறான், என்ன வச்சுருக்கானே தெரியல, அவன்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியல. ஏன் உண்மையிலே இராணுவம் வச்சுருக்கான், அதனால அவன் ரகசியம் காக்குறான். உனக்கு தெரியாது, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு நாள் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் மேலே வான்படையை வச்சு ஒரு வித்தையை காட்டினாம பாருங்கள் சீனா, சரசர 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 நான் அட்டிச்சு மிரட்டி டாக்குன்னு அமைதியாயிட்டான். உலகமே அரை மணி நேரத்தில் நெஞ்சடைச்சி செத்துருச்சு. ஏய் அப்பா என்னடா என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுலேருந்து சீனா இங்கே வருங்க பாகிஸ்தான்லேருந்து தெரியல, போர் நடக்கும் பதிலடி கொடுப்போம் என்ன செய்வோம்ன்ற தெரியாது. இந்தியா சீனா லடாக்குள்ள ஊடுருவி ஓடியாண்டு குடிசை போட்டான். எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்குருவோம். நீங்கள் இவங்க இவ்வளோதான் இவங்க இலச்சனை, அங்கே வாழாட்ட முடியல, அருணாச்சல பிரதேசம் என்னதுன்ட்டான். அப்படிலாம் பேசக்கூடாது, பேசி தீர்த்துக்குருவோம். அங்கே நடு இடத்துல போய் கூட்டம் போடுறதில்லை மோடி, இந்த எல்லையில் இங்கிருந்து அந்த அருணாச்சல பிரதேசத்துக்கு போகாமல் ஓரத்தில் நின்று பேசிட்டு ஓடியாந்துறது. கேட்டா நாங்கள் தான் சவுக்கித்தார். இப்படி இப்படி தூங்கி விழுகிற வாட்ச்மேன்களை எல்லாம் நாட்டின் காவலர்களாக வச்சோம்னா நம்ம நிலைமை என்னன்னு பாருங்க. வெங்கலம் மாதிரி ஒரு ஃப்ராடு கூட்டம் உலக வரலாற்றிலே கிடையாது. பொய் இப்போ பாருங்க, 4 லட்சம் ரூபாய் தொழில் தொடங்குவதற்கு எல்லாருக்கும் கொடுப்பான், 15 லட்சத்தை கொடுத்தாதான் சொல்லிடுறேன். அடப்பாவி நீ 15 லட்சம் கொடுத்தது இன்னும் செலவழிச்சு முடிக்கலையே, இப்போ 4 லட்சமா அதை எங்கன்றது. எப்படிப்பட்ட ஆளுக பாருங்க, எவ்வளவு கத்துறேன், எதிர்த்து ஏதாவது ஒரு மேடையை போட்டு சீமான் தப்பா சொல்றாருன்னு உருத்தம் பேசுறீங்களாடா, பேசுறீங்களாடா, பேச முடியுதாங்களே. 8 வழிச்சாலை போடுறேன்னு நம்ம போட்ட வழக்கு தான் இன்னைக்கு அது எல்லாம் கையப்படுத்துனது செல்லாதுன்னு வருது. நம்ம பத்த பிள்ளைக்கு யார யாரா பேர் வச்சு அவன் பிள்ளைன்னு கொண்டாடி போயிட்டுப்பான். நமக்கு ஆண்மை இருக்கனால திரு போனா போறேன்னு 2 பிள்ளை பெற்றுக்கலான்ட்டு நம்ம வைத்தியகார பயணி அதுக்கு போராடி ஜெயிலுக்கு போனது நம்ம. 400 அடிதான் கத்திக்கிட்டு வருது இவங்க. ஒரு காமெடி பீஸுகள், சாலை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, வானூர்தி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும். இதுதான் கடல் மாலை திட்டம், சாகர் மாலா. இதனோட ஒரு கிளை திட்டம் பாரத் மாலா. இந்த திட்டங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது? பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸுங்கிற நாடு எவ்வளவு சின்னது, அதனுடைய வங்கியில் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த வங்கிக்கு பேர். இதில் 375 லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு, அங்கே பணம் இருக்குது. இந்த சின்ன நாட்டுக்கு இவ்வளோ பணம் எப்படா வந்ததுன்னா அமெரிக்காவின் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்து. இவங்க எல்லாமே ஒரு திட்டம் ராஜா, அது இந்த நாட்டின் வளர்ச்சினா உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள் தயாரிக்கிற இந்த நிலத்தின் வளங்களை கொள்ளையடிப்பதை விரைந்து எடுத்து செல்வதற்கு வசதிக்கு போடப்படுவதாக இந்த 8 வழிச்சாலை. நாட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் சாலை போட்டியா, மக்களுக்கு போட்டியா? 8 வழிச்சாலை ஏன் போடுற, நீ என்ன பதில் சொல்கிற? கார் பெருகிருச்சு, சரி. அதுக்கப்புறம் சீக்கிரம் போயிடலாம், சரி. சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்ன பார்ப்ப, சீரியல் பார்ப்பா இல்லை சினிமா பார்ப்பா? வேறு என்ன பண்ணுவ, சிந்திச்சு ஆல்வா எடிஷனும் தாமஸ் ஆல்வா எடிஷனும் ஐன்ஸ்டீன் மணி என்ன பண்ணுவேன் நீ? சீக்கிரம் போகலாம். எங்கே சுடுகாட்டுக்கு தானே ராஜா, எங்கே போக போகிற ராஜா? வேகமாக போயிடலாம். காரின் பெருக்கத்தை பற்றி கவலைப்படுகிற என் தேசம், எதுக்கு கிறித்தவனான, எதுக்கு இஸ்லாமியனான, வரலாற்றுலேருந்து பேசுவோம். வா பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்ன, பாதி வெள்ளையாக இருக்கேன் நீ சொன்னேன், முழு வெள்ளையாக இருக்கேன் கர்த்தருக்கு தோத்துறோம்னா கூட போயிட்டேன், அவன் தொட்டான் போயிட்டான். வா பரப்பையில் வாடா, ஏ பல்லப்பையில் இங்கே வாடான்ண, அவன் வந்தா வாங்க பாயின்ன, பல்லன் பறையினா இருந்து கேவலப்படுறதுக்கு பாயாக இருக்கிறது மேல்னு போயிட்டான். தட்ஸ் ஆல் யுவரானர். இதான் நடந்தது. இந்த கொடுமையை தள்ளியவன் யார்? இந்த மதத்தை தூக்கி பிடிச்சிட்டு வர்ற தலைவர்கள் தான் பேசுகிறேன். சமூக நீதி பேசுறீங்க நீங்கள் எல்லாம், என்ன சமூக நீதி? கேவலம் திராவிடம்னா என்னன்னு கேட்டால் ஒருத்தையும் ஒரு பதில் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறேன். கடைசிக்கு எங்கே வந்துட்டாங்க, தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் தமிழர்கள். கன்வீஸ் ஆகிட்டு வடிவேலு, ஏதோ என்ன முடியுமோ அதுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லிவிடுங்க, என் பங்காரி சொல்லாமல் பாருங்க. அவங்க கன்வீஸ் ஆகிட்டாங்க, என்ன அடிச்சவன் ஓங்கி அடிச்சு விட்டான். திராவிடர்னா யார், திராவிடம்னா என்ன? நான் சொல்கிறேன், தமிழர் அல்லாதோர்
வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம். இதை மறுத்து பேசுறது யாரு? சீமன் எல்லாம் இப்படி பேசுறது காரணம் இருக்கிறோம்ல, நாங்க தான், நாங்களாம் படிக்க வச்சோம். எதை? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, மகாபாரதத்தை, சீவக சிந்தாமணியை, மணிமேகலையை, இதை தானே படிக்க வச்சிங்க? இதை தானே இதை எழுதுனவனை யார் படிக்க வச்சு? ஃப்ராடு பயலா எம்படு காலத்து படிக்க வைத்தவன் காமராஜே, குடிக்க வைத்தவர்கள் நீங்கள். நீங்கள் பேசி சும்மா நாங்கள் தான் படிக்க வைக்கிறோங்கிறது. இப்போ கிளப்பி எப்படி விடுறாங்க தெரியுங்களா? நாம் தமிழர் கட்சி கூட்டு போடாதீங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் கூட்டத்தை பேசுகிறத பார்க்குறாங்க, போஸ்ட் ஓட்ட மாட்டேங்கிறாங்க, ஒரு பதாகை இல்லை, ஒரு ஆட்டோவில் அறிவிப்பு இல்லை. பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்களை மக்களும் தானாக கூடிகிறாங்க. நம்ம காசு கொடுத்து கூட்டி வர்றோம், குவாட்டர் கொடுக்குறோம், பிரியாணி கொடுக்குறோம், ஆனால் 8 மணிக்கு மேலே உனக்கு நம்ம ஓடி போயிடுறேன். என்ன பிரச்சனை? பயத்தில் என்ன கிளப்பி விடுறதுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுறாதியே, பிஜேபி வந்துடும், எல்லாரும் திமுகவுக்கு போட்டுருங்க. அதுதான் நாங்களும் சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து திமுகவை தூக்கி தூர போட்டுருவோம்ன்றாங்க. இந்த நாட்டில் நடந்திருக்கிற ஒரு கேடுகட்ட கேவலங்கட்ட தீய அரசியலின் தொடக்கமே திராவிட முன்னேற்ற கழக ஆரம்பிச்சது தான். அதிமுகங்கிற ஒரு கட்சியை பேசாத, திமுகங்கிறவனை ஒழிச்சா வில்லன் இல்லாத ஹீரோவுக்கு வேலை இல்லை ராஜா. கருணாநிதியுடைய ஜெயலலிதா சிறந்த தலைவர் என்று மக்கள் வாக்கு போடல, இவங்க கொடுமையில தாங்க முடியாம கோபத்துல போட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு போட்டா பிஜேபி வந்துடும்னா பீத்த பயன்டா அறிவேனா? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா நாம் தமிழர் கட்சி தாண்டா வெல்லும். ஓ வீட்டுல சுத்த போட்டா என் வீட்டுல அப்புறம் லைட் எரியும் பைத்தியக்காரங்களா? எப்படி எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் பாருங்க, இப்படி எல்லாமா ஒரு கட்சி பேசிட்டு தீருது? கிட்ட போய் சொல்றது ஏமா சொல்றாங்க, அண்ணே ஒரு ஊரா சொல்லிட்டு தராங்கனே, இவர்கள் வந்து இவர்கள் தான் இந்தியாவை காப்பாற்று, இவர்களால தான் இந்தியா நாசம் ஆயிடுச்சு, உங்கள் பிள்ளைகள் எங்களால் தான் காப்பாற்ற முடியும், 40 பேர் எங்களை ஜெயிக்க வச்சு அனுப்புங்க, நாடு எவ்வளவு எவ்வளவு சிறந்த நாடாக மாற்றம்னு பாருங்க. நீங்க போய் என்னடா பண்ணுவீங்க? கொள்கையே மாத்தி விட்டுருவேன். எப்படிப்பட்ட ஆளுகளாக தேர்வு செஞ்சு நிறுத்திருக்கேன்னு பாரு, நாடெங்கிலும் பாரு எப்படி வேட்பாளர்கள். என் பிள்ளைகள் பிச்சு உதறிடுவாங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள வேலை செய்ய வந்தவர்கள் அல்ல நாங்கள், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள், மொத்தமா புரட்டி மாத்திருவோம். முடியும்னு நினைச்சுங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. முடியாதுன்னு நினைச்சிருந்தா மனசு குறங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியும்னு நினைச்சங்காட்டித்தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.